ஜெய் பீம். பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய தங்கையில் வாழும் அனைத்து நல்வூலங்களுக்கும், இந்த ப்ரெஸ் மீட்டிங் வந்திருக்கும் இந்திய குடியரசு கட்சியின் லட்சிய வீரர்களுக்கும், இந்த கோரமண்டல் பகுதியின் அனைத்து தலைவர்கள் சார்பாக என்னுடைய ஜெய் பீம் கலந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவது இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீட் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். ஏனென்றால் நீங்கள் கண்டி 94 96 ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி வந்திருந்தீங்கன்னா எஸ்ஆர் யாருன்னு இந்த தங்கவயில் மக்களுக்கும் சம்பங்கினுடைய குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சம்பங்கி பார்த்தது எல்லாம் வந்து வெறும் விதான சாதால எஸ்ஆர்னு யாரோ ஒருத்தர் வராரு, இந்த மாதிரி தங்கவயில் பகுதியில் வந்து பேசுகிறாருன்னு தான் பார்த்துருப்பார். பட் எஸ்ஆர்னுடைய பூர்வத்தையும் அவர் இப்போ தான் பார்த்துன்னுப்பார்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் அவர் கேட்குறாரு, எஸ்ஆர் நீ ஏன் மாடிதிரா, இ மக்களுக்கு ஏன் மாடிலாந்துற, எஸ்ஆர் என்னென்ன பண்ணாருன்னு இந்த தங்கவயில் மக்களுக்கு அனைவருக்குமே தெரியும். அதெல்லாம் பட்டியல் போட்டு கடந்த ஒரு வாரமாக நாம் அனைத்து மீடியாலையும் நான் பார்த்து வருகிறோம். நம்முடைய இந்திய குடியரசு கட்சியின் லட்சிய வீரர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆர்வத்தோடு தளபதியின் செயல்பாடுகளை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதையும் மறுபடியும் பட்டியலிட்டு நாங்கள் சொல்ல விரும்பலை. இன்றைக்கி சம்பங்கிக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, என்ன தெரியும் உனக்கு அம்பேத்கரை பற்றி? எவ்வளோ டைம் பார்த்துருப்போம் அம்பேத்கரை பற்றி? என் தலைவர் அம்பேத்கர்னுடைய வரலாற்று, அம்பேத்கர் படித்த பாதி புத்தகத்தை படித்து முடித்தவர் எங்களோட தலைவர் எஸ்ஆர் அவர்கள். இன்றைக்கி வந்து எங்கெந்தோ வந்துட்டு இந்த மக்கள் அதிகமாக தங்கவயில் வாழ மக்கள் ஷெட்யூல் காஸ்ட், அதிகமான ஆட்கள் அம்பேத்கரை வணங்கக்கூடிய அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்கள்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணத்தை வச்சுக்கின்னு இந்த தங்கவயிலில் வந்து பெரிய கோட்டீஸ்வரன மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணி இந்த தங்கவயிலில் நீ ஜெயிச்சுட்டு அந்த ஒரு டேர்ம் ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய பிஜேபி கட்சிக்கு 60 ஆண்டு காலமாச்சு. சாதாரணமே இல்லை, இந்த கர்நாடக ஆட்சி பிடிக்கிறதுக்கு 60 ஆண்டு காலத்துக்கு நீங்கள் போராடி தான் ஆட்சி பிடிச்சிக்கணுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்திய குடியரசு கட்சி 2 MLA கொடுத்தது, 3வது தான் எங்கள் தலைவர். அதுக்கு முன்னாடியே இந்திய குடியரசு கட்சி 3 MLA பார்த்த சட்டமன்ற உறுப்பினருங்களை பார்த்த நம்ம விதான சவுதா. ஆனால் உங்களுடைய பிஜேபி பார்ட்டியோ 60 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் இந்த கர்நாடகாவில் ஆட்சி அமைச்சிருக்குது. அதை மனசில் வச்சுக்கின்னு ஏதோ தங்கவயில் மக்கள் யாரோ ஒரு கோட்டீஸ்வரர் மகான் வந்துட்டார் நம்மளெல்லாம் மாத்திடுவார் நினச்சின்னு அன்றைக்கி ஏமாந்து உனக்கு வாக்களிச்சிட்டாங்க. அதோடு நீ ஜெயிச்சிய, அதோடு நீ வெற்றி பெற்றுமே இந்த மக்களுக்கு நன்றி கடனாக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த தங்கவயில் மக்கள் தலைகுனியை வச்சு விதான சவுதாலேயே தன்னுடைய தங்கவயிலுடைய மானத்தையே எடுத்த ஒரு கேண்டிடேட் தான் இந்த சம்பங்கி. நீ வந்து லஞ்சம் வாங்கிட்டு கையங்கலமாக பிடிப்பட்டு மீடியா முழுக்க தங்கவயில் பேசக்கூடிய அளவுக்கு உன்னுடைய புகழ் பரவிச்சு. ஆனால் எஸ்ஆர் யாருன்னா இந்த தங்கவயலில், தங்கவயில் மட்டும் இல்லை இடி கர்நாடகா ராஜ்யமே யாரா இந்த எஸ்ஆருன்னு பார்க்குற அளவுக்கு பேச்சு திறமை ஆற்றல் படைத்தவர் தங்கவயில். விதான சோதா வீரா என்ற பட்டத்தை பெற்றவர் எஸ்ஆர் அவர்கள். நீ வந்து என்ன சொல்கிற, அவர் ஏன் மாடிடலாம், இன்னும் ஏன் மாடக்காகலான்னு சொல்கிறிய? சம்பங்கி அவர்களே, கொருமண்டல் பகுதியிலேருந்து மாரிகப்பம் பகுதி வரையில் இந்த தங்கவயில் மக்களுக்காக இரவும் பகலமாக போராடி 30 ஆண்டு காலமாக தன்னுடைய வாழ்க்கையை, இந்த அரசியல் வாழ்க்கையை இந்த தங்கவயில் மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரே தலைவர் எஸ்ஆர் அவர்கள். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பக்தவச்சலம் அவர்களும் 40 ஆண்டு காலம் அரசியல் செல்வாக்கு படைத்தவர். ஆனால் அவரையும் இந்த மக்கள் ஏமாற்றி அவருக்கும் செஞ்ச துரோகத்தினால அவர் இன்றைக்கி இல்லை. அவர் கண்டி இருந்திருந்தால் இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் இடம் இருந்துக்காது, இந்த மாதிரியான மீடியாங்களுக்கு வரக்கூட ஜனங்களுக்கு அவ்வளோ ஒரு தன்மானம் இருந்திருக்காது. இன்றைக்கி நீ வந்து அம்பேத்கரை பற்றி பேசுகிற, பவானை பற்றி பேசுகிற, சட்டம் படிச்சிருக்கணும், என் தளபதி சட்டமே மாமேதை, சட்டம் படித்தவர். அதே நேற்று கமல்நாத் பேட்டி கொடுக்குறார் உன்னுடைய பார்ட்டி பிரசிடெண்ட். ஏனோ ஆயித்தோ ஏனோ மாடிதாரு, ஓகே அதான கோர்ட்டில் அட்டாச் பண்ண, யாரை அட்டாச் பண்ணுறது, யார் பண்ணுறது அட்டாச்சு? அதை பண்ண அட்டாச் பண்ணனாலும் சட்டத்துக்கு தானே போகணும், அந்த சட்டம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இன்றைக்கி வந்து யாரோ கட்டிட்டாங்கோ ஏதோ தப்பாகிடுச்சு, அதை வந்து நம்ம இடிக்கக்கூடாது, அட்டாச் பண்ணிக்கலாம்ண்ணா, அப்பீல் போ. அம்பேத்கர்னுடைய அவ்வளோ செல்வாக்கு படித்த என் தலைவர் அம்பேத்கர் பவனை விடமாட்டேன்னு சொல்கிற அப்படியாப்பட்ட அம்பேத்கர் பவன், எங்கே அம்பேத்கர் பவன் வந்துச்சு? ஏன் நீ அதை வந்து தடுக்கும்பொழுது
சமுதாய பவன் பேரை மாற்றும்போது அம்பேத்கர் பவன் மாற்றினாங்கள, அன்றைக்கி எங்கே போயிருந்துச்சு நீங்களாம்? இதே அம்பேத்கர்னுடைய பற்றுவில் இந்த சம்பங்கி பிஜேபி ஆட்களுக்கும், அதே நம்முடைய கேசி முரளி அவரும் ஒரு பிரசிடெண்ட் பேசுகிறாரு, அம்பேத்கர் படத்தை வரைஞ்சி சாமனாபுரத்தில் மூணு கடையை இடித்தாங்க. அன்றைக்கி அம்பேத்கர் படம் இருந்துச்சு, யாருனா இன்றைக்கி அன்றைக்கி வந்து ஏண்டா இடிச்சேன்னு கேட்டாங்களா? இன்றைக்கி பிஜேபி பகுதியில் மெஜாரிட்டி வாழ்கிற ஷெடியூல் காஸ்ட் மக்கள் அம்பேத்கரை பின்பற்றி வாழ்கிற ஜனங்க தான். பிஜேபி பகுதியில் நடந்த அநியாயங்களுக்கு என்றைக்கினா இந்த பிஜேபி அரசாங்கத்தில் சார்ந்த நீங்கள் குரல் கொடுத்துக்கிறீங்களா? ஆனால் எங்கள் தலைவர் பிஜேபி பகுதி மக்களுக்காகவும் பிஜேபி பகுதியை முன்னேற்றத்துக்காக தங்கவயல் மக்களுக்கு 18 வார்டுக்கு கவுன்சிலரை கொண்டு வந்தவர் எஸ்ஆர் அவர்கள். கேசி முரளி சொல்கிறாரு, இதோடு அடக்கிக்குங்கோ, இல்லைனா ஏன் ஆட்களை விட்டேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு. இந்திய குடியரசுக் கட்சியே எத்தனை, நீயும் இதே இந்திய குடியரசுக் கட்சியில் மெம்பராக இருந்தவர் தான். கவுன்சிலர் நீ முன்ன கவுன்சிலராக பண்ணி அழுக பார்த்தது இந்திய குடியரசுக் கட்சி. நீ வந்து சொல்கிற அடக்கிக்குங்கோ இந்திய குடியரசுக் கட்சி, ஏன் ஆட்களை தாங்க, ஏன் ஆட்களில் எழுந்தாங்கன்னா நீ தாங்க மாட்டேன்னு சொல்கிற. இந்திய குடியரசுக் கட்சி பார்த்து சொல்கிற ஒரே ஒரு ஆள் நீ தான் நினைக்கணும். நீ மாற்றிக்கணும், எஸ்ஆரை பற்றி பேசணும். எஸ்ஆரை 10 மணிக்கு நோட்டீஸ் போட்டு ராவ் 10 மணிக்கு காணாத போயிட்டுவாங்க அட்ரஸில் இருக்கிறான். எஸ்ஆருன்னு பேரை போட்டு படித்து முடிக்கிறதுக்குள்ள ஆள் இல்லாத போயிட்டான். அப்படியாப்பட்ட எஸ்ஆர்கிட்ட நிற்கிறேன்னா ரொம்ப உஷாராகணும். எஸ்ஆர் வந்து யாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆதிக்கா பிஜிஎம்எல் நடக்கிற காலத்தில் 25 சைக்கிள்னு ஒரு கரண்ட் இருந்துச்சு. அந்த கரண்ட் எப்படின்னா தொட்டுட்டியானா விடவே விடாது, அது ஆஃப் பண்ணால் தான் கீழே விடும், அது செத்து பாடி கூட விடுறதில்ல. அப்படியாப்பட்ட பவர்ஃபுல்லான எஸ்ஆர். நீ சும்மா தொட்டுட்டேன்னா சாக்கு 25 சைக்கிள் மாதிரி பிடிச்சிக்கும், அது விடவே விடாது, அதுக்கிட்ட வந்து மன்னிப்பே கிடையாது. ஆனால் மன்னிப்புன்ற இடம் என்ன எங்கன்னா நீ செஞ்ச தப்பை உணரணும். சம்பங்கி நீ திருந்திக்கணும். நீ வந்து எஸ்ஆரை பார்த்து ஏய் ஏன மாடலாக வெடியே விடுன்னு சொல்கிறப்பார், வார்த்தை தப்பு, நீ மாற்றிக்கணும். யாரை பேசுகிற, 10 ஆண்டு காலம் நீ எஸ்ஆர் வார்த்தையே பேசுனதில்லை, ஆனால் இப்போ 10வது வருஷத்தில் பேசுகிறேன்னா உனக்கு வந்து அழிவு காலம் நெருங்கிச்சு. நீ வந்து நீ நினச்சிக்காத, நம்ம மறுபடியும் எம்எல்ஏ ஆகிடுவோம், இந்த தங்கவயில் பிடிச்சிடுவோன்னு ஒன்றும் கிடையாது. நாடகத்தெல்லாம் தங்கவயில் மக்கள் வாலிபர் பார்த்துட்டாங்கோ, நீ பண்ண நாடகம்லாம் வாலிபர் எல்லோரும் அறிஞ்சிட்டாங்கோ. டிராக்டரில் வச்சுக்கின்னு நம்ம தேர் ஒன்று எஸ்சி தேர்னு ஒன்று எடுத்துகிட்டு டிராக்டரில் கோட்ரு பாட்டிலும் பிரியாணி கொடுத்த காலம் போயிடுச்சு. நீயும் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து கூத்தாடி கூத்தாடிலாம் முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் நையாண்டி ஆடினா கூட பார்க்குறதுல ஜனங்கோ, உன் ஆட்டம்லாம் அன்றைக்கும் அடங்கிடுச்சு. அது மாதிரி மறுபடியும் நம்ம கூத்தாடி மகளும் மகனும் சேர்ந்து கூத்தாடி நம்ம வந்து இந்த ஜனங்களை ஏமாத்திலாம் நினைக்காத. நீ டிராக்டரில் தலப்பா கட்டிக்கின்னு கோட்ரு கூத்துது கூட எங்கள் எஸ்ஆருக்கு தெரியும். அத்தனை மக்களும் ஜனங்களும் பார்த்தாங்க நீ என்ன பண்ண நாடகத்தெல்லாம், அது மறுபடியும் நடக்காது. அதே இன்றைக்கி கேசி முரளிக்கு சொல்கிறோம், அவரும் நம்ம ஊர் சார்ந்தவர், நீ வந்து யார் பேச்சை கேட்டுக்கின்னு தலைவரை பற்றி பேசுறது தப்பு, மாற்றிக்கோ. இன்றைக்கி அதே பிஜேபி சம்பங்கி கூட நம்ம பிஜேபி பகுதி போகிற வாலிபர்களுக்கெல்லாம் சொல்கிறோம், நம்மளுடைய சகோதரர்களுக்கெல்லாம் சொல்கிறோம், நீ உன்னுடைய நாடகம்லாம் வெறும் சரணாநகர் மட்டும்தான். நம்ம யாரெல்லாம் சம்பங்கி கூட போகிறீங்களோ உங்களுடைய பேச்செல்லாம் வந்து சரணாநகர் மட்டும்தான். சரணாநகருக்கு மேலே உங்களை காட்டுறதே கிடையாது, உங்களை ஏமாத்துறாங்கோ. நீங்களாம் ஒன்றிணைஞ்சு இந்த வருகிற தேர்தலில் நமக்கு மறுபடியும் ஏமாறக்கூடாது. அவங்க அம்மாவை காட்டி அவங்க அம்மா முகத்தை கூட காட்டாமல் ஜெயிச்ச இந்த ஊரில் ஒரு நம்ம அவமானப்பட்டு நின்றுக்கிறோம். ஸ்டேஜில் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷனில் பின்னாடி நின்று பிஏ கன்னடாவில் படிக்கிறான், அந்த அம்மா முன்னாடி நின்று சொல்கிறாங்கோ, அவ்வளோ கேவலப்பட்டுக்கிறோம் இந்த தங்கவயல் மக்கள். அதெல்லாம் உணரணும். சம்பங்கின்ற பேருக்கு நம்ம ஓட்டு போட்டோம், ஒரு சாதாரண 100 200ன்னு காமிச்சு இந்த மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு இன்றைக்கி நம்ம தங்கவயில் இடி தங்கவயில் அவமானப்பட்டு நின்றோம். எந்த முன்னேற்றமும் நடக்கலை. சப்பாய் கர்மச்சார ஆக்டில் தெலுங்கு லைன் வட்டாரத்தில் வாலிபுரங்களுக்கு பெரியவங்களுக்கு சொல்கிறோம், சப்பாய் கர்மச்சார ஆக்டை கொண்டு வந்து எஸ்ஆர், மறுவாழ் திட்டத்தை கொண்டு வந்து எஸ்ஆர். அதே சப்பாய் கர்மச்சார ஆக்டில் அத்தனை மறுவாழ் திட்டத்துக்கும் ஒன்று ஒன்று வரிசையாக வச்சுட்டு அவங்களுக்கு டெய்லர் மிஷின், போர்வெல், அவங்களுக்கு தேவையான ஃப்ளோர் மிஷின், சைக்கிள்ஸ், இதெல்லாம் மறுவாழ் திட்டத்துக்காக கொடுத்து அவங்கள அத்தனை பேரையும் அன்றைக்கி சப்பாய் கர்மச்சார ஆக்டில் போட்டு மறுவாழ் திட்டத்தில் கொண்டு வந்தது எஸ்ஆர். தெலுங்கு லைன் மட்டும் மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கு லோன் இன்ட்ரடியூஸ் பண்ணுது
எஸ் ராஜேந்தர், இதை நீ தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீ வந்து ஒவ்வொரு தெலுங்கு லைன் வட்டாரத்துலேயும் போயிட்டு நாமெல்லாம் நம்மளாம் ஒன்று, என் பிள்ளைய நிற்க வைக்கிறேன், என் மகனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி தெலுங்கு லைனெல்லாம் நீ விசிட் பண்ணுகிற எல்லா வாலிபரங்களும் பெரிய வீரங்களும் தெரிஞ்சிடுச்சு. இந்த தங்க வாயிலில் வருகிற தேர்தலில் அனைத்து வாலிபர்களும் ஒன்றிணைந்து, அனைத்து தாய்மார்களும் ஒன்றிணைந்து இந்த தங்க வயலை காப்பாற்றுனா அது எஸ் ராஜேந்திராவில் ஒன்று தான் முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அனைத்து வாலிபர்களும் ஒன்றிணைந்து அவருடைய கரத்தை பலப்படுத்தி வெற்றி பெறன்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கி எல்லா வாலிபரும் இணைஞ்சிக்கிறாங்கோ, இது மாற்ற முடியாது. நீ இந்த தங்க வயலில் மறுபடியும் ஒரு கலவரத்தை, அம்பேத்கர் பவன்ன்ற பேரில் ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டு இந்த மக்களை திசை திருப்பலாம் நினைக்காத, நீ வந்து அம்பேத்கரை பற்றி எஸ்ஆருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இந்திய குடியரசு கட்சி கிடையாது. இந்திய குடியரசு கட்சியில் இருக்கிறவங்கோ எல்லாருமே அம்பேத்கருடைய பாடம் படித்தவங்க, அம்பேத்கர்னை வரலாறு படித்தவங்க, அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய அத்தனை சட்டங்களும் பின்பற்றக்கூடியவங்க தான் இந்திய குடியரசு கட்சி சார்ந்தவங்க. நீ வந்து இன்றைக்கி அம்பேத்கர் பவான் இல்லீகலாக கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே, அதுக்கான சட்டத்தை வகுத்தவர் அம்பேத்கர், நீ போ, அப்பீல் போ, ஹைகோர்ட்டுக்கு போ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ. இன்றைக்கி வள்ளல் முனுசாமி சிஎம்சி பிரசிடென்ட் சொல்கிறாரு, நான் அப்பீல் போகிறேன்னு. ஏன் கேஸு நடந்துச்சு அன்றைக்கி போகிறது? கேஸு டெமாலிஷன் ஆர்டர் வரத்துக்கு முன்னாடி அப்பீல் போகிறது? அன்றைக்கி என்னான்றாரு, ஏன் இந்த பார்க்கை நீ இதை ஏன் சரி செய்யலைனாக்கா, இல்லை கோர்ட்டில் கேஸில் இருக்கும்போது அதை நான் கை வைக்கக்கூடாது, கோர்ட்டில் இருக்கும்போது அது மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னவர் இன்றைக்கி கோர்ட் ஆர்டர் வந்து அப்பீல் போகிறேன்றாரு. அது இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுத்தா அன்றைக்கி போல, இதே முனிசிபாலிட்டி தானே சேலஞ்ச் பண்ணிச்சு, ஏன் அன்றைக்கி போல? அதனால் இந்த மாதிரியெல்லாம் வதந்தியை பரப்பி எஸ் ராஜேந்திரனுடைய பேரை கெடுக்கணும், அவரை வந்து அவருடைய பேரை கெடுத்து அவருக்கு இழப்பு எடுப்பணும்னு நினைக்கிறது தவறு. ஏன்னா தங்கவயில் மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கோ, வருகிற தேர்தலில் எஸ் ராஜேந்திரன் தான் எம்எல்ஏ, அதை யாரும் மாற்ற முடியாதுன்ற உறுதியான சொல்லிக்கின்னு இந்த நேரத்தில் இப்படி ஒன்றாய் கூடி நமக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து மீடியா மக்களுக்கும் இந்திய குடியரசின் லட்சிய வீரர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் கோரமண்டல் பகுதியின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.